மதுரையில் மு ஸ்டாலின் அவர்களின் புகைப்பட கண்காட்சியை நடிகர் விஜய் சேதுபதி பார்ப்பையிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபது ஆண்டு கால சரித்திர சாட்சியம் எங்கள் முதல்வர் எங்கள் பெருமை என்ற தலைப்பில் புகைப்பட கண்காட்சி மதுரை யாதவ ஆண்கள் கல்லூரி எதிரில் உள்ள மேனந்தல் மைதானத்தில் கடந்த ஒன்பது நாட்களாக நடைபெற்று வருகிறது பத்தாவது நாள் நிறைவு நாளான நேற்று மக்கள் செல்வன் நடிகர் விஜய் சேதுபதி பார்ப்பையிட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசும்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுபது ஆண்டு கால புகைப்பட கண்காட்சியை பார்க்கும் ஆண்டவர்கள் ஆள்கிறவர்கள் பற்றி தெரிய வருகிறது கண்காட்சியை பார்த்த ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு முதலமைச்சர் குறித்த புரிதல் ஏற்பட வேண்டும் அவர்கள் முதலமைச்சர் எழுபது ஆண்டு அரசியலில் எப்படி முன்னுக்கு வந்தார் என்பதை அவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியம் இளைஞரணி என்ற ஒரு அமைப்பு இந்தியாவிலேயே திமுகவில் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக உள்ளது பெரியார் அண்ணா கலைஞர் அவர்களுடன் முதல்வர் இருந்தது பெரிய வியப்பாக உள்ளது தனக்கு அரசியல் வர எண்ணமில்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாதாரணமாக முதலமைச்சராக வரவில்லை அவரின் கடின உடைப்பு இருக்கிறது எங்கேயும் எப்போதும் இன்னொரு மனிதன் ஒடுக்கப்படுவதும் நசுக்கப்படுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த பூமி அனைத்து மனிதர்களும் ஒன்றாக வாழ்வதற்காக படைக்கப்பட்டு உள்ளது அதில் வேற்றுமையை யார் எந்த வகையில் செய்தாலும் ஏற்க முடியாது என்று விஜய் சேதுபதி கூறினார் நமது எழுபது ஆண்டுகால வாழ்க்கை வரலாறு புகைப்படத்தை பார்த்ததும் மிஷால் அவர் இருந்து அந்த சிறைச்சாலை அவங்க தத்துருபோ உருவாக்கி இருக்கிறோம் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுலேயும் மிக்க மகிழ்ச்சி